நாம எந்த கோவிலுக்கு சென்றாலும் அக்கோவிலில் கடவுளை சிலையாக வடிவமைத்து வைத்திருப்பதை நாம பார்த்திருக்கிறோங்க. அதுல 99% அந்த சிலைகள் கருங்கல்லால் செதுக்கப்பட்டவையாகவே இருக்குங்க. ஏன் அந்த சிலைகள் கரும் கற்களில் இருக்கிறது? வேறு ஏதாச்சும் பொருளை பயன்படுத்தி சிலை செய்து அதை கோவிலில் வைக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு காரணம் இல்லாமல் கிடையாதுங்க. நம் முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாதுன்னு நீங்கள் இந்த ஒரு விஷயத்திலேருந்தே தெரிஞ்சுக்கணும். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடியும் 1000 அர்த்தங்கள் புதைந்திருக்கிறதுங்க. அதே போல தான் சிலைகளை கருங்கற்களில் செய்வது பற்றியும் பல ரகசியங்கள் புதைந்திருக்கிறதுங்க. அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். உலோகம் மற்றும் வேறு பொருட்களில் உள்ள ஆற்றலை விட கருங்கல்லில் தான் ஆற்றல் பல மடங்கு அதிகமாக இருக்குதுங்க. கருங்கல்லோட சிறப்பம்சம் என்னன்னா எந்த ஒரு சக்தியையும் தன்வசப்படுத்தி கொள்ளும் தன்மை கருங்கற்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய 5 வகையான பஞ்சபூதங்களின் சக்தியை ஒருங்கே தனக்குள்ளே கொண்டிருக்குதுங்க இந்த கருங்கற்கள். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அது எப்படி இறுக்கமாக இருக்கும் ஒரு கருங்கல்லில் பஞ்சபூதங்கள் இருக்கின்றது என்று? கருங்கல்லில் தண்ணீர் உள்ளதால் தான் அது குளிர்ச்சியாக இருக்கிறதுங்க. நிலம் என்பது கல்லுக்குள் ஏற்கனவே இருக்கிறது. அதே போல கருங்கல்லில் நெருப்பும் உண்டு. அதனால தான் 2 கற்களை ஒன்றுடன் ஒன்று உரசும் போது அதிலிருந்து தீ வருகிறது. மேலும் கல்லில் காற்று இருப்பதால் தான் கருங்கல் பாறைகளுக்கிடையே தேரைகள் வாழ்கின்றனங்க. ஆகாயத்தை போலவே வெளியில் உள்ள சப்தங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் திறன் அந்த கற்களுக்கு உண்டுங்க. அதனால தான் ஒவ்வொரு கோவிலிலும் கருங்கல்லினால் உருவாக்கப்பட்ட சிலைக்கு அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை செய்யும் போது அந்த கோவில்களில் பஞ்சபூதங்களின் சக்தி அதிகரிக்கிறதுங்க. இப்படிப்பட்ட கோவிலுக்கு நாம் சென்று இறைவனை வணங்கினால் நம் உடம்பில் உள்ள கெட்ட அதிர்வுகள் நீங்கி நல்ல அதிர்வுகள் உருவாகி நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குதுங்க. அதனால தான் சில பெரியவர்கள் சொல்வார்கள், கல்லினால் கட்டப்பட்ட பழங்கால கோவிலுக்கு சென்று இறைவனை வணங்க வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள். அதற்கு காரணம் என்னன்னா அப்படிப்பட்ட கோவில்களில்தான் பஞ்சபூதங்களுடைய சக்தி நிரம்பி வழியுங்க. இந்த காரணத்திற்காகத்தான் கோவிலில் உள்ள சிலைகள் மட்டுமில்லாமல் கோவில்கள் கூட கருங்கற்களை வைத்து வடிவமைக்கப்பட்டிருக்குதுங்க. இனிமேல் நீங்களும் அருகில் இருக்கும் கற்களால் கட்டப்பட்ட பழங்கால கோவிலுக்கு சென்று வழிபட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் செழிப்படைய செய்யுங்க. என்ன நேர்களே, இந்த காணொளி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.